பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். வணக்க நண்பா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குளோவில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, குளோவில் வந்து நிறைய பேருக்கு ரெடீம் கோடு மூலமாக கிடச்சிச்சு. அது எப்படி கிடச்சிச்சு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இப்பயும் போய் அந்த ரெடீம் கோடை போட்டுட்ருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர்டுன்னு வந்துகிட்ருக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. அதுவும் அந்த ஈவெண்ட் நடந்ததா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை. அது ஒரு பெரிய இதாகவும் நோட்டீஸ் பண்ணவே இல்லை யாருமே. அது பார்த்தீங்கன்னா பூயா லைவில் அந்த கோடு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 அந்த டயத்தில் தான் கொடுத்துருக்காங்க. சில உள்ளே போய் பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க, இந்த மாதிரி குளோவால் கிடச்சிச்சு, டேப்பை போட்டு அந்த கன் பாக்ஸ்லாம் கன் கிரியேட்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பவே இல்லை. இது என்னடா டிஜே ஹலோ கிவ் அவே டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு முதல்ல வீடியோ தான் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஹேலோக்கு வந்து டோர்னமெண்ட் வைக்கிறோம், அது பார்த்தீங்கன்னா August 1 அந்த மாதிரி வைக்கிறோம். ஓகேவா, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீடியோ வந்து மொதல் வீடியோ தான் போட்டிருக்கேன், இதுக்கு மொதல் வீடியோ தான். நீங்கள் போய் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹலோ கிவ் அவே வீடியோ ஒன்று இருக்குது. சரி, ரைட்டு, இது பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் கிடச்ச குளோவால். ஓகேவா, என்கிட்ட வந்து அந்த கருப்பு குளோவால் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த கோடு மூலமா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஓகேவா, இந்த நியூஸ் யார் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா கோபி என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், ஃபோன் பண்ணி சொன்னான். அதான் அதான் நல்ல விஷயம், நான் வந்து ஃபோனே எடுக்கலை. ஃபோன் பண்ணி சொன்னால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குளோவால் ஸ்கின்னு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் ரெடீம் கோடு எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி, நானும் போய் ரெடீம் கோடு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா குளோவால் ஸ்கின்னு டேப் மோட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. என்னால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா என் குரூப்பில் அப்புறம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் அடித்து அப்புறம் என் நிறைய குரூப்புக்கு ஷேர் பண்ணி விட்டேன், இந்த மாதிரி இந்த கோடை யூஸ் பண்ணி இந்த எடுத்துங்க, இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்சு வச்சு இந்த பிரேவர் விளாஷா இந்த இதில் தான் இந்த கிராண்ட் ஃபைனல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை நடந்துச்சு. ஓகேவா, கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1000 பேர் இப்போ 1000 தானே போட்டிருக்கு, கிளியர் இல்லை இமேஜு. 1000 பேர் ஒரே டே லைவ் பார்த்துருந்தாங்கன்னா அந்த கன் கிரியேட்டு. அப்புறம் வந்து 50000 ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 50000 பேர் ஒரே டே லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த குளோவால் ஸ்கின் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 50000 பேர் ஒரே அடியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த குளோவல் ஸ்கின்னு தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெடியும் கொடுத்தாரோ நீங்கள் வந்து குளோவல் ஸ்கில் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த ஈவெண்ட்டு. அதனால தான் இது நிறைய பேருக்கு நடந்ததே தெரியல, நிறைய பேர் இன்னமும் கோடு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னமும் இந்த கோடு ஒர்க் ஆகாது நம்ம. ஓகேவா, நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். 2 நாளைக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ரிவார்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபேக் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியோட லிங்க், அதை பார்த்தீங்கன்னா இதை ஏமாற்ற முடியாது. கோடும் கீழே கொடுத்துருந்தேன், நிறைய பேர் இந்த இதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேருக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் என்ன லேட்டாக பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வியோ ஃபேக் இது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ஒரு ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சது. இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பார்த்தீங்க. சில உங்களுக்கு அதை பற்றி ஹாலோக்கு வந்து கிவ்வே நடந்தது, உங்களுக்கு ஹாலோக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாலோக்கு இல்லாதவங்க மட்டும் அந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ஓகேவா, தோணும் இந்த மாதிரி நடக்குது, அதை டீட்டெயிலாக ஃபுல்லாக அந்த வீடியோ போய் பாருங்கள், மொதல் வீடியோ தான் போட்டிருக்கேன். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு, கோடு எக்ஸ்பைர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, கொடுத்தாங்கன்னு பர்சனலாகவும் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, கொடுத்தாங்க ப்ரோ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, ஒரு ஃபைனலாக ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டேன். சரி, நண்பா, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை பை, ஸ்டே டியூன் காய்ஸ், நாளைக்கு சந்திப்போம்.